தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான மிகவும் ஒரு பெரும் துயரமான செய்தியை தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். இதை வந்து நிச்சயமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் திடீரென இப்படி ஒரு செய்தி வந்தவுடனே அது ஒரு பொய்யாக இருக்கக்கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. அதற்காக ஆனந்த் சீமான் அவர்களிடம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைப்பே பெரும் துயரச் செய்தி அப்படின்னு சொல்லி பதிவிட்டு, தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் பேரன்பையும் பெரும் நம்பிக்கையும் பெற்ற பெருந்தகை விடுதலை புலிகளுக்காக தமிழகத்தில் துணிந்து வழிகாட்டிய சட்டத்தரணி, இன விடுதலை களத்தில் முன்னோடியாகவும் முன்னெத்தி ஏறாகவும் நின்று எங்களை வழிநடத்திய பெருமகன், நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர், பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மூத்தவர் ஐயா தடா நா சந்திரசேகரன் அவர்கள் இன்று 14/8/2023 மாலை 6 மணியளவில் மறைவெழுதினார் எனும் துயரச் செய்தியை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவின் மறைவையொட்டி பெரும் துயரின் அடையாளமாக கட்சியின் அனைத்து மாவட்ட, தொகுதி, நகரம், வட்டம், கிளை அலுவலகங்களிலும் பாசறை அலுவலகங்களிலும் கட்சி கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தலைமை அலுவலக செய்தி குறிப்பு. செந்தில்குமார் அவர்கள் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களின் ஆணைக்கிணங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. அப்படின்னா அது இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளுடைய இழப்பு, களப்போராளிகளின் இழப்பு தான். கட்சி அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே போகிற அந்த நிகழ்வுகளாம் இவர்களும் கூட இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. ஆனால் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து மனசு ஏற்றுக்கவே தயங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஐயாவோட இந்த விஷயத்தில் நம்மளும் வந்து கூட சேர்ந்து இதற்காக கண்ணீர் வணக்கத்தை இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.